எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. நான் நல்லா இருக்கேன். சித்ரா பௌர்ணமி வந்ததுங்களா? அப்போ வந்துங்க கோயிலுக்கு போயிருந்தீங்க, குலதெய்வத்து கோயிலுக்கு போயிருந்தீங்க. அப்புறம் எல்லாம் நம்ம சத்குருவர் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லா உறவுகளும் வந்திருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அம்மா முன்னையெல்லாம் டிப்ஸ் சொல்லுவீங்க, டிப்ஸ் சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, நீங்கள் டிப்ஸ் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் சரி, நம்மளும் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் டிப்ஸ் சொல்லி போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ போட்டிருக்கிறேன். இல்லைங்க பாருங்க, இதுக்கு பேர் வந்துங்க துத்தி தலைங்க. அதாவது வருங்க, பூ வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்குங்க, காய் வருங்க இப்படி இருக்குங்க. இந்த கீரை வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது எதை எதுக்கு பயன் உள்ளதுங்கன்னு சொல்கிறோம் பாருங்க. இது வந்து நீங்கள் வந்து மனச்சிக்கலுங்க, மூலம் இது பாருங்க, மூலத்துக்கு நல்லதுங்க, இவ்வளோ மருத்துவ குணம் உள்ளதுங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த கீரை பொறிச்சுங்க, நல்லா பொறிச்சு ஒரு 10 தலையாட்டம் அலாசி எடுத்து வச்சுக்கோங்க. மென்னு முழுங்கிடலாங்க, மென்னு முழுங்கிக்கலாங்க. இல்லைங்கன்னா முழுங்க முடியலைங்கன்னா உங்களுக்கு அரைச்சி மோரில் கலந்து குடியுங்க, இல்லைன்னு சாப்பிடுங்க. சட்னி ஆட்டி சாப்பாட்டில், சுடு சாப்பாட்டில் பண்ணு சாப்பிடுங்க. கீரை பருப்பில் போட்டு கடையிலங்க, பருப்பில் போட்டு கடைஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. இது வந்து இப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லது 5 சாப்பிட்டிங்கனாவே எவ்வளோ பெரிய மூலமாக இருந்தாலும் சரியாயிருங்க. அந்த முளைப்ப எல்லாமே உள்ளே போயிருங்க. நிறைய பேருக்கு அந்த மூளை இருக்கிற வெளியே சொல்கிறதுக்கு சங்கடப்படுறாங்க, இந்த மாதிரி இருக்குது, ஓ நம்ம இது ஒரு நோயா அப்படின்னலாம் நினைக்கிறாங்க. அது ஒரு நோயே இல்லைங்க. இதை சாப்பிட்டிங்கனாவே 3 சரியாயிருங்க. நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எங்கே கிடைச்சாலும் விட்றாதீங்க. பொறிச்சிட்டு வந்து இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. இதில் வந்துங்க நிறையா மருத்துவ குணம் இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிடுங்க, சரியாயிருங்க. ரொம்ப நன்றி.